இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம சுலபமாக சாம்பார் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பொங்கல், சாதம் இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். முதல்ல 100 கிராம் துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. இது கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நமக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் 1 கேரட்டையும் 1 முருங்கைக்காயும் சேர்த்துருக்கேன். குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சுட்டு அது ஊறுனதும் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துட்டு கூடவே 1 சிட்டிகை உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துருங்க. இதுலேயே 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிச்சு வரும்போது 1/2 கப் தேங்காயை மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இதில் சேர்த்துருங்க. விருப்பப்பட்டவங்க 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து கலந்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததும் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பையும் காயையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இதுலேயே 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை சேர்த்துருங்க. சாம்பார் ஒரு கொதி வந்ததும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த சுலபமான சாம்பாரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.